எல்லாம் வல்ல இறைவனின் பேருள்ளால் வல்லான் வகுத்த வழிக்கொப்ப அஸ்தோ மகரிஷி பொன்னையா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம். இப்போ நாம் நம்மளுடைய பதிவுகள் வந்து பார்த்துட்டு பல பேர் இது பெண்களுக்கு வந்து இந்த திருமண தடையை போக்குறதுக்கு உண்டான வழிமுறையெல்லாம் சொல்கிறீங்களே, ஆண்களுக்கு உண்டான திருமண தடையை நீக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இயற்கையிலேயே திருமண தடை என்பதை நாம் எதை எந்த அந்த ஜாதகத்தில் எப்படி அந்த திருமண தடையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது ஜனன காலகட்டத்திலேயே ஒரு சில ஜாதகங்களுக்கு திருமணம் இல்லை என்று மறுக்கப்படுகிறது. அப்போ இந்த திருமணம் இல்லை என்று மறுக்கப்படுவதை எப்படி அறிவது? இதுதான் இது யாரும் வந்து யாருக்குமே தெரிகிறதில்லை. ஏன்னா யாருக்குமே தெரியல, ஜோதிடர்களுக்கே தெரியலை. இதான் முக்கியமான விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடனே இந்த ஜாதகத்துக்கு திருமணம் இருக்குது இல்லை அப்படின்றது தீர்மானிச்சிடலாம். இதனால் என்ன மாதிரியான ஒரு நிலை ஏற்படுதுன்னா, இப்போ அவங்களுக்கு திருமணத்தினுடைய விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. திருமண காலங்கள், திருமணம் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். பெற்றவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் அல்லது பாடுபடுறது. அவங்களுடைய முயற்சியை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. என்ன, அப்போ அவங்களுடைய முயற்சியை நாம் எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இதில் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணுன்னா, சில ஜாதகங்களில் திருமணம் இல்லாமலேயே வெகு நாட்கள் கடந்துருது. அப்போ அவன் யோசிக்கிறான், 36 வயதை கடந்த பின்னாடி என்ன செய்யலான்னு யோசிக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் யோசனை வரமாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி சில பெரியவங்க சில ஜோதிடர் என்ன செய்கிறாங்க, இல்லை சப்தமஸ்தானத்தினுடைய நிலைப்பாட்டை அறிந்து இது திருமணம் வந்து நடப்பதற்குண்டான சாத்தியம் இல்லை, அதனால் நீங்கள் ஒரு மறு விவாகம் மாதிரி 2வது கல்யாணம் மாதிரி பண்ணிக்கோங்க, அதுதான் சாத்தியம் அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் சரி. இப்போ நம்மளே ஒரு ஜாதகத்தில் வந்து முதல் மேரேஜ் இல்லைங்க, செகண்ட் மேரேஜ் தான் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு டிவோர்ஸ் ஆன பிள்ளையோ பையனையோ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் சொன்னோம்னா அவங்க கேட்குறாங்களா? கேட்பாங்கன்றீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, எங்கள் குலம் என்ன கோத்திரம் என்ன நாங்கள் யார் தெரியுமா, இப்படித்தான் சொல்கிறாங்க ஒழிய பிள்ளையோட வாழ்க்கை அப்படின்றத அவங்க நினைக்கிறதில்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில ஜாதகங்களில் ஸ்தானாதிபத்தியமெல்லாம் நல்லாவே இருக்குது, சப்தமஸ்தானமும் நல்லா இருக்குது, குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது, ஆனாலும் திருமணம் நடக்கிறது இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒன்று, திருமணம் மறுக்கப்படுகிற ஜாதகம் இருக்குது. ஜனன ஜாதகத்திலே இது 2வது திருமணம் என்பது தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. சரியா? அடுத்து இந்த திருமணம் சப்தமஸ்தானமும் குடும்பஸ்தானமும் நன்றாக இருந்தும் கூட அப்போ ஏன் இது திருமணம் மறுக்குது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி உள்ளே போனோம்னா, இப்போ திருமணத்திற்கு வந்து இந்த 7ஆம் பாவம் தான் அப்படின்றதும் இல்லை, 2ஆம் பாவம் தான் அப்படின்றது இல்லை. இப்போ ஒரு பையனுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, பையனோ பொண்ணோ, இந்த 3ஆம் பாவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 3ஆம் பாவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வீரியத்தினுடைய தன்மை எங்கே இருக்குது? 3ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. பெரும்பான்மையான ஜாதகங்கள் எடுத்து பாருங்கள், குழந்தை இல்லாத ஜாதகம் பூரா பாருங்களேன், 3ல் குரு இருக்கும். அதனால் குரு ரொம்ப யோக்கியன், நல்லவன், பிரகஸ்பதி. அப்போ குரு 3ல் இருக்கும்போது ஏன் இந்த இது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ 3ல் சனி இருக்குது அல்லது 3ல் புதன் இருக்குது. அப்போ 3ஆம் பாவம் அப்படின்றது 3 கூட ஒரு புதனாக இருக்கலாம், 3 கூட ஒரு சனியாக இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. 3ல் நிற்பவர் யார் நம்ம எடுத்துக்கணும். இப்போ 7ஆம் பாவத்தை நம்ம எடுத்துக்கணும்னா, 7 கூடையவர் யார், அவருடைய நிலை என்ன, 7ஆம் பாவத்தில் யார் இருக்கா, அவர் என்ன ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, 7ஆம் பாவத்தை பார்க்கக்கூடியவங்க யார்,
ஏழாம் பாவத்துக்கு சாயா கிரகங்களுடைய தொடர்பு எது இருக்கா, அல்லது லக்னத்துக்கு 6, 8, 12 கூட இவருடைய தொடர்பு அதில் இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம சப்தமஸ்தானத்தை தீர்மானிக்கும் போது இந்த 3 பாவத்தினுடைய நிலைப்பாடு, அப்போ 3 கூடையவர், அவர் நின்ற சாரம், அவரை பார்த்த கிரகங்கள், 3 பாவத்தில் நின்ற கிரகம், அப்போ 3 பாவத்தில் நின்ற கிரகத்தினுடைய ஸ்தானாதிபத்தியம், அப்போ இந்த அதை இது ஒரு பக்கம் இருந்தால் 12 பாவத்தரம்பு, ஆனால் அயனசேன போகம்னு ஒன்று இருக்குல்ல, அது இடம் கொடுக்கணுமே. அப்போ 12 பாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்போ இந்த 3, 12 என்னென்னா, 3, 12 அமரத்தில் என்ன சொல்லலாம், ஒரு மனிதனுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், பேராற்றல், சக்தி, வீரியம். இந்த வீரியம்ன்றது அங்கே தான் நான் வச்சுருக்கேன். அப்போ ஒரு மனைவியை பார்த்தவொடனே சரி, மனைவியை வந்து கட்டி பிடிக்கணும், அவட உறவு கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் வரணும்ல, இவன்ட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தானா? பல ஜாதகங்கள் இந்த மாதிரி தான் கூப்பிட்டு நான் சத்தம் போட்டிருக்கேன். ஏப்பா நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தானா? அவளுடைய ஆசை, அவளுடைய விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடகலக்கணத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த கடகலத்துக்குனுடைய சப்தமாதம் சப்தம ஸ்தானம் எது? மகரம் இல்லையா? அப்போ இந்த மகரம் அப்படிங்கும்போது இந்த அதிபதி ஆகிய சனி ஒரு கால் சூரியன் சாரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு வைப்போம். அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவனுக்கு சனி சூரியன் சாரத்தில் பிறந்தால் சூரியன் 2 கூடையவர், திருமணம் 2, 7 என்பது திருமணம் நடந்துருமலான்னு சொல்லலாம். அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபத்தில் உட்கார்ந்தான் சரி, அது பாதக ஸ்தானம்னு சொல்லுவாங்க, இருந்துட்டு போகுதுப்பா. அப்போ 7 கூடையூர் 11 சரி, 3 இடத்துல கண்ணியில் வந்து உட்காருது சூரியன் சாரத்தில். அப்போ 2, 7ன்றது இயற்கையாகவே தொடர்பாகுது. சனி அட்டமாதிபதின்றது அடுத்து எடுத்துக்கிடுவோம். ஆனால் இங்கே என்ன வேடிக்கை அப்படின்னா, லக்னத்துக்கு நாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அங்கே தான் தவறோம். ஒரு கிரகம் சப்தம ஸ்தானத்திற்கு என்ன ஆதிபத்தியத்தோடு அது தன்னுடைய பலாபலன்களை கொடுக்கறதுன்றதை முதல் பார்க்கணும். இப்போ சனி சூரியன் சாரம், இவனுக்கு கல்யாணம் பண்ணுறோம். இந்த சூரியன் மனைவிக்கு அட்டமாதிபதி அல்லவா? அப்போ அங்கே அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்க போகுதுல்ல, அப்போ அவளுக்கு நிம்மதி இருக்கும்ன்றீங்களா? அப்போ இதை நம்ம பல ஜாதகங்கள், இப்போ ஒருத்தருக்கு சனி தசை நடக்கு, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர், சனி 2 அஸ்த நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்போ 7 கூடையவர் 2, 6 கூடையவர் 2 நம்ம பெருமையாக பேசலாம். சரி, 7 கூடையவர் 2 இருக்கும்போது குடும்பம் அப்படின்றது, இப்போ 2 சனி இருந்தாலே குடும்பம் தாமமாக தான் அமையும்ன்றது பொதுவான விதி, சரியா? பொதுவான விதி, அது நம்ம தவறெல்லாம் சொல்லப்படாது. ஆனால் இந்த 2 இருக்கக்கூடிய சனி இவனுக்கு தசாநாதனாகவே வந்துடுறாரு. இதை வச்சு என்ன சொல்லிக்கிருக்கலாம், சப்தமாதி 2 இருக்குல்ல, கல்யாணம் முடிஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சிடும், கல்யாணம் முடிஞ்சிடும் போய் குடும்பம் லேட்டாக மாறிடுறது ஒன்று, சனி தாமதமாகிறது ஒன்று, இருந்துட்டு போகுது. சரி, கல்யாணமே வந்து இழுத்தடிச்சு போய் நமக்கு பிடிக்கும், அவைகளுக்கு பிடிக்காது, அவைகளுக்கு பிடிக்கும், நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லி போய் ஏதாவது ஒரு பிள்ளை முடிச்சா போதுனாலும் முடிக்கிறோம். ஆனால் இந்த சனி இவனுக்கு 6 கூடையவராயிரம் இவன் ஜம்பாத்தியத்தில் குற வைக்க போகிறதில்ல. சரி, குடும்பம்னு அமைச்ச பின்னாடி இவன் குடும்பத்தை பற்றி சிந்திக்கும்போது சப்தம ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மலக்கணத்து 7 இடம் என்பது கும்பம் இல்லையா? அப்போ கும்பத்துக்கு இந்த சனி எங்கே உட்காந்துருக்காரு? 8 உட்காந்து 6 கூட ஒரு சாரம் வாங்கியிருக்காரு. இங்கே என்ன நடக்கும்னா, இவன் கல்யாணத்தை முடிச்சு வச்சதுக்கு பின்னாடி அந்த பிள்ளைக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து உயிர் போகிறது சூழல்களெலாம் கொண்டு போயிட்டு விட்டுரும். அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து இல்லாமல் கருத்து வேறுபாடாகி அந்த பிள்ளை வெளியே போய், ஆனால் இது வெளியே போகிறது மாதிரி இருக்குது. இவன் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல அதில் உக்கிக்கிட்டு அவன் என்ன செய்வா, மருந்தை குடிக்க போயிருப்பா. இந்த பிரச்சனை தான் நடக்கும். அப்போ இந்த இடத்துல உன்னுடைய லக்னத்திற்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவிக்கு அந்த கிரகங்கள் நன்மையை செய்தா அப்படின்னு பார்க்கணும். அப்போ எப்பயுமே லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பாவங்கள் 7 பாவத்துக்கு அது நன்மை செய்யுமா? செய்யாது. அப்போ மனைவி நல்லா இருக்கணும்ல. சரி, அது போச்சு. கோச்சார கிரகங்களுடைய சாதகமான காலத்தை எடுக்கணும். அப்போ கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தால் நாம் வந்து திருமணத்தை அங்கீகரிக்கலாம். அப்போ கோச்சார கிரகம் நம்மளுக்கு நல்லா இருக்கணுமா இல்லையா? சரி, இது போச்சு.
இதை விட என்ன அப்படின்னா, இது இதப்பா கல்யாணத்துக்கு கல்யாணம் இல்லை வச்சு போ. இப்போ சில இடங்களில் பார்த்தோம்னா இட்டோட்டுக்கு இந்த கிரகங்களுடைய நல்ல விதி எப்படி வந்து நிற்கும் தெரியுமா? சுக்கரதசை ஒருத்தனுக்கு ஓடும், சுக்கரதசை அவனுக்கு நல்லாவே இருந்திருக்கும், ஆனால் திருமணத்துக்கு உண்டான சாதகம்லாம் வராது. இவங்க என்ன செய்வாங்க, இந்த போட்டு வந்து சுக்கரதசை சனி புத்தி வரும்போது தான் இவங்க பொண்ணு மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு நிற்பாங்க. எப்போ சனி புத்தி முடியணுப்பா, சுக்கரனுக்கு சனி வேதகன், இந்த சனி புத்தி முடிஞ்ச பின்னாடி புதன் புத்தியில் பார்ப்போம் அப்படின்னு வச்சு. ஐயோ, பிள்ளைக்கு வயசாகி போச்சே, வயசாகிக்கிட்டே இருக்குது, வயசானா சுக்கரதசை சனி புத்தியில் கல்யாணம் பண்ணலாமா? அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா? இட்டோடு சூரிய தசையில் சுக்கர புத்தியில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேயும் செவ்வாதசை புதன் புத்தி வரும்போது தான் கல்யாணம் பண்ணு. பெரும்பான்மையான திருமணங்கள் உறவுகளை அத்து விட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த வேதகனுடைய புத்தியில் போய் கல்யாணம் பண்ணதுனால தான். நிறைய ஜாதகங்கள் சரி அப்படியே போச்சுடா. ஒரு ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்தந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும், முகூர்த்தம் குறித்தாலே அதிலிருந்து நம்ம பெரிய பாதகங்களை வந்து விளைக்கிறலான்னு சொல்லி இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது, காலவிதானத்தில் இருக்குது. நம்மளாக கண்டு போட்டோம், அவன் நல்லா அழகாக முன்னோர்கள் வந்து கொடுத்துருப்பாங்கடே, அதாவது விதி கெட்டால் மதியப்பார், மதி கெட்டால் கதியப்பாருன்றிருக்கான். அது மாதிரி கல்யாணமே இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆசை வந்துருச்சுடா, கல்யாணம் பண்ணலாம்டா. எப்போ பண்ணலாம்? அவன் ஜாதக ரீதியாக நல்ல ஒரு, அதான் அவனுக்குரிய அந்த சிறப்பான மாதத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு சிறந்த முகூர்த்தத்தை கையில் எடுத்து கற்றாத்தாளிய அப்படின்னா நல்லா தான் இருப்பாங்க. இதில் இவங்க இந்த ஃபேமிலி டிக்னிட்டின்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பையன் இப்படி தான் இருக்கணும், பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், பையனுக்கு இன்னென்னலாம் இருக்கணும், ஆனால் தாய் தகப்பனோட இருக்கப்படாது, கல்யாணம் முடித்தவொடனே தனியாக கொடுத்துடணும். இதில் இந்த பிள்ளையை பெற்றவங்க இருக்காங்க பாருங்க, இந்த பொம்பளை பிள்ளைகளை பெற்றவங்க, அவங்க இப்போ என்ன செய்கிறோமோ அதான் உனக்கு நடக்க போகுது. உன் பொம்பளை பிள்ளைக்கு இல்லை வெளுதும் பண்ணுறீங்க, நாளைக்கு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணால் அவள் அப்படி தானே பண்ணுவான்? அப்போ இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? அப்போ இவங்க வந்து அம்மா கூட்டு குடும்பம் தான் நல்லது, மாமனார் மாமியார் நீ தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு வயசானவங்க காலத்துக்கு வயசானவங்க சில நேரத்தில் குணம் கட்டு போயெல்லாம் இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் ஒரு குடும்ப உறவுன்றதை சொல்லி கொடுத்து தான் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போகணும். இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அதை விட எனக்கெல்லாம் ஒரு பையன் என்னகிறான், அவனே வந்து அது திருமணத்துக்குண்டான சாதகமே அதில் இல்லை, அவனுக்கு திருமணம் அப்படின்றது ஒரு முரண்பட்ட நிலையில் இருக்குது, இவன்கிட்ட வந்தால் ஒரு புள்ள அவஸ்தப்படுவானோ அதில் இருக்குது. ஏன்னா கட்டிட்டு வந்த காலத்துலேருந்து அவள் அவஸ்தப்பட போகிறா அப்படின்னு இவன் பண்ணுறான். எனக்கு பொண்ணு வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி படிச்சிருக்கணும், அழகாக இருக்கணும், அவ்வளோ லக்ஸரியாக இருக்கணும், எப்படியெல்லாம் இவன் விட்ட போகிறான். நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், டேய் கல்யாணம் உனக்கு நடக்கும்டா, இப்படியெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ இது பெற்றோர்களால், பெற்றோருடைய கௌரவத்தால், பிள்ளைகளுடைய விருப்பத்தால், பிள்ளைகளுடைய பேராசையால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தகுதியை வைத்து கொண்டு இவர்கள் தீர்மானிக்கக்கூடிய அந்த திருமணம் இருக்குது பாருங்க, அதுதான் எங்கே போய் நிற்கிது, தடையில் போய் நிற்கிது. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். அதனால் திருமணம் நடக்கலையே அப்படின்றதுக்கு இல்லை, திருமணம் எதனால் தடைபடுகிறது, அப்போ திருமணம் தடைபடுவதற்குண்டான நிலை என்ன, அதை விளக்குவதற்குண்டான வழியை வந்து ஜாதகத்தை வச்சு தான் நம்ம எடுக்கணும், சரியா? அப்போ அதில் நம்ம திருமணத்தினுடைய நிலை இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதுக்குரிய காலத்தை தேர்ந்தெடுத்து நல்ல முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து அழகாக கல்யாணம் பண்ணால் உலகத்தில் எல்லாமே ஜெயிக்கலாம். இதை விட என்ன, ஜாதகமே பார்க்காம மனப்பொருத்தத்தில் கல்யாணம் பண்ணவே அத்தனை பேர் நல்லா இருக்கான். அப்போ ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணவன் வாழ்க்கையில் எத்தனை பேர் நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அத்தி புத்தகம் மாதிரி எங்கேயாவது ஒருத்தர் நல்லா இருந்தால் தான், சரியா? இது பொருத்தம் பார்த்தது தவறும் நிறைய இருக்குது. ஏன்னா பொருத்தமும் இவங்க பார்த்ததில் பல ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா சரி எதிர்மறையான ஜாதகங்களை இந்த நட்சத்திர பொருத்தத்தை பார்த்தே வந்து பல தப்புகள் நடந்திருக்கு. கிரக பொருத்தம்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும். அந்த கிரக பொருத்தம் இல்லாமல் எல்லாம் பார்த்திங்கன்னா பொருத்தம் நம்ம திருமணத்துக்கு அங்கீகாரம் பண்ணோம்னா அது
பல விலைகள் கொடுக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து அதில் இப்போ உங்களுடைய ஜென்ம லக்கணம் என்ன, நட்சத்திரம் என்ன, தசாபுத்தி என்ன, கோச்சாரம் என்ன, சப்தமஸ்தானம் எப்படி இருக்குது, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் என்ன மாதிரியான விளைவுகளை நம்ம என்ன மாதிரியான சூழலில் கல்யாணம் பண்ணணும், எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணணும். சரியா? வெறும் ராசியை மட்டும் வச்சு நாம் என்றைக்கு தீர்மானம் பண்ணவே கூடாது. ஜென்ம லக்கணம்னு ஒன்று இருக்குது, அந்த லக்கணம்ன்ற உயிர், அதுக்கு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ராசிக்கு ராசிக்கு பார்க்கக்கூடாது. என்ன நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்து என திருமணத்தினுடைய நிலைப்பாட்டை அடைந்து திருமணம் செய்து நல்ல நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இதுக்குரிய நம்பர் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து இந்த திருமண வாழ்க்கை பற்றி நிறையவே நான் சொல்லித்தர்றேன். சரியா? அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? நிறைய தகவலை தந்து கொண்டே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.